தொழிற்சங்க நிர்வாகிகளுடன் போக்குவரத்து தொழிற்சங்க நிர்வாகிகளோடு போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார். ஏற்கனவே மூன்று கட்ட பேச்சுவார்த்தையில் முடிவு எட்டப்படாத நிலையில் இன்று நான்காம் கட்ட பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கிறது. சென்னை குரோம்பேட்டையில் உள்ள பணிமனையில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. போக்குவரத்து துறை முதன்மை செயலாளர் கோபால், நிதித்துறை கூடுதல் செயலாளர் அருண் சுந்தர் தயாளன் ஆகியோரும் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கெடுத்திருக்கிறார்கள். இது தொடர்பான காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொழிலாளர் முன்னேற்ற சங்கம், அண்ணா தொழிற்சங்கம், சிஐடியு உள்ளிட்ட சங்கங்கள் பேச்சுவார்த்தையில் பங்கேற்கின்றன. கிட்டத்தட்ட 60-க்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கின்றன. ஊதிய ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தை நான்காவது கட்ட பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கின்றது. போக்குவரத்து தொழிற்சங்க நிர்வாகிகளோடு அமைச்சர் சிவசங்கர் தலைமையில் 14வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கிறது. ஏற்கனவே மூன்று கட்ட பேச்சுவார்த்தை, அந்த பேச்சுவார்த்தையில் முடிவு எட்டப்படாத நிலையில் தற்பொழுது நான்காம் கட்ட பேச்சுவார்த்தை இன்று குரோம்பேட்டை பணிமனையில் தொடங்கியிருக்கின்றது. இதில் போக்குவரத்து துறை முதன்மை செயலாளர் கோபால், நிதித்துறை கூடுதல் செயலாளர் அருண் சுந்தர் தயாளன் ஆகியோர் பங்கேற்றிருக்கிறார்கள். அண்ணா தொழிற்சங்கம், தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் என்னும் தோமுச, சிஐடியு உள்ளிட்ட சங்கங்கள் பேச்சுவார்த்தையில் பங்கேற்கின்றன.